பாரிஸில் அமுலாகும் புதிய நடைமுறை கட்டணங்கள் அறவிட நடவடிக்கை. பாரிஸில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இனிமேல் நகர சபைக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் எனும் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சுற்றுலா பேருந்துகளுக்கான கட்டணத்தை அறிமுகப்படுத்த பாரிஸ் நகர சபை புதன்கிழமை வாக்களித்தது. தலைநகர் பாரிஸில் டோட் பஸ் மற்றும் பிக் பஸ் போன்ற நிறுவனங்களின் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்து சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த சேவைகளுக்கு பயணிகளிடம் கட்டணம் பெறப்பட்டாலும் சேவை வழங்குநர்கள் நகர சபைக்கு கட்டணம் எதனையும் செலுத்துவதில்லை. ஆனால் எதிர்வரும் 2024 இவர்கள் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. புதன்கிழமை பாரிஸ் நகர சபையில் இதற்குரிய வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டது. அதன்போது பெருமளவான ஆதரவு வாக்குகள் பெறப்பட்டு இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனையடுத்து 2024 ஆரம்பத்தில் இருந்து சுற்றுலா பயணிகளுக்கான பேருந்துகளை இயக்கும் நிறுவனங்கள் நகர சபைக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். ஏனைய நகர சபைகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை விட 2 மடங்கு அதிகமாக பாரிஸில் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிய முடிகிறது. வருடத்திற்கு 6,200 யூரோக்கள், அதாவது ஏனைய நகர சபை பகுதிகளில் 3,100 யூரோக்கள் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024 தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரும் மற்றும் நிறுத்தப்படும் இடங்கள் மற்றும் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டணங்கள் கணக்கிடப்படும். வருடாந்த கட்டணத்தின் நிலையான பகுதியானது புவியியல் இருப்பிடத்தின்படி ஒரு நிறுத்த புள்ளிக்கு கணக்கிடப்படும். சுற்றுலா பகுதிகளுக்கான தொகை 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.